வணக்கம். அடிப்படை தானியங்கி ஊர்தி பொறியியல் தொழிற்கல்வி மேல்நிலை முதலாம் ஆண்டு, இதில் நாம் அலகு 6 பற்றி பாட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது உள் செலுத்தும் அமைப்பு, வெளியேற்றும் அமைப்பு மற்றும் எரியும் அறைகள், இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட் சாம்பர், அதாவது எக்ஸாஸ்ட் சிஸ்டம் மற்றும் கம்பஸ்டன் சாம்பர், இவற்றை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே கற்றல் நோக்கமானது வாகன கழிவுகளால் ஏற்படும் மாசுக்கள் மற்றும் அதன் சுற்றுச்சூழலையும் மனிதர்களையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளுதல், எஞ்சின்களில் பயன்படுத்தப்படும் பல்வேறு எரியும் அறைகளை கண்டறிந்து கொள்ளுதல். நாம் இதுவரை கற்றுக்கொண்டது என்னவென்றால், நுனிக்குழாய் என்ன அது வேலை செய்கிறது, நுனிக்குழாய் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அந்த நுனிக்குழாயானது எத்தனை வகைப்பட்டது, அதாவது ஒற்றை துளை நுனிக்குழாய் மற்றும் பலதுளை நுனிக்குழாய், மேலும் நீண்டதண்டு நுனிக்குழாய், இவ்வாறு 3 வகைகளாக பிரித்து அதன் வகைகளை பார்த்திருந்தோம். இனி நாம் பார்க்க இருப்பது எரியும் அறைகள், அதாவது கம்பஸ்டன் சாம்பர்ஸ். கம்பஸ்டன் சாம்பர்ஸ் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன, அதில் எந்தெந்த வகை எந்த ஒரு இன்ஜின்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது போன்ற அந்த எரியும் அறைகளை பற்றி பார்க்கவிருக்கிறோம். மேலும் டீசல் இன்ஜினுக்கான எரியும் அறைகள், இங்கே எரியும் அறை என்று முதலில் கூறியது என்பது பெட்ரோலுக்கான எரியும் அறைகள் மற்றும் டீசல் இரண்டிற்கும் சேர்த்தவாறு இதை நாம் காணவிருக்கிறோம். இங்கே எரியும் அறை என்பது அந்த ஒரு இன்ஜினில் பிஸ்டன் மேல்நிலையில் தலைப்பகுதிக்கும் டிடிசியில் இருக்கும் பொழுது, அதாவது அந்த சிலிண்டருக்குள் பிஸ்டன் ஆனது டிடிசி நிலையில் இருக்கும் பொழுது, அந்த சிலிண்டர் தலைப்பகுதிக்கும் பிஸ்டன் தலைப்பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதி எரியும் அறை எனப்படும். இந்த எரியும் அறையை பொறுத்து தான் ஒவ்வொரு இன்ஜினில் செயற்திறன் இருக்கும். இந்த எரியும் அறையில் பிஸ்டன் மேற்பகுதியில் இருக்கும் உள்ளிழுக்கும் வால்வு, வெளியேற்றும் வால்வு, அதாவது இன்லெட் வால்வ் மற்றும் எக்ஸாஸ்ட் வால்வ் என்று சொல்வார்கள், அந்த உள்ளிழுக்கும் வால்வு மற்றும் வெளியேற்றும் வால்வு, மின்பொறி கட்டை ஸ்பார்க் பிளக் ஆகிய பாகங்களை பொறுத்தும் இடத்தையும் உள்ளடக்கியது. 2 வால்வுகளை பொறுத்த மட்டில் அவை பொருத்தப்பட்டிருக்கும் நிலையையும் பொறுத்து மாறுபடும். ஆகவே இதனை பொறுத்து இந்த எரியுமறை கம்பஸ்டன் சாம்பரானது மின்பொறி கட்டை, வால்வு, சிலிண்டர் தலை ஆகியவை பொறுத்தும் அதன் அமைப்பை பொறுத்தும் வகைப்படுத்தப்படுகிறது. என்னென்ன வகைகள் இருக்கிறது என்று கண்டோமேயானால், எல் ஹெட் இன்ஜின், ஐ ஹெட் இன்ஜின், எஃப் ஹெட் இன்ஜின், டி ஹெட் இன்ஜின், இது போக 5வதாக ஸ்பெரிக்கல் ஷேப் எரியும் அறை என்று சொல்வார்கள். இங்கே இந்த 5 பெரும்பான்மை வகைகள் எவ்வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன, அதில் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் நடைபெறுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். இதை சுருக்கமாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு லிஃப்ட் என்று சொல்வார்கள், அதாவது அந்த எழுத்துக்களை சேர்த்து ஒரு வார்த்தையாக உருவாக்கினோமேயானால் லிஃப்ட் என்று அர்த்தம் தரும். லிஃப்ட், எல்ஃபார், எல் ஹெட் இன்ஜின், ஐ ஹெட் இன்ஜின், எஃப் ஹெட் இன்ஜின், டி ஹெட் இன்ஜின், லிஃப்ட் என்று சொல்லு ஒரு மனப்பாடம் செய்வதற்கு ஏதுவாக வைத்துக் கொள்ளலாம். இவ்வாறாக இந்த 4 வகை இன்ஜின்களை தவிர்த்து ஸ்பெரிக்கல் ஷேப், அதாவது ஒரு கோள வடிவ, கோள வடிவத்தில் ஒரு எரியும் அறை இருந்தால் எவ்வாறு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் எரியும் அறை என்று இவ்வாறாக இந்த எரியும் அறை வகைப்படுத்தப்படுகிறது. இதில் எல்ஹெட் இன்ஜின் என்பதை இந்த படத்தில் பார்த்தோமேயானால், அந்த இன்ஜின் ஹெட்டானது, இன்ஜினின் தலைப்பகுதி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த இன்ஜின் ஹெட்டானது எல் வடிவத்தில், ஆங்கில எழுத்தான அந்த எல் அதற்போன்று இன்வெர்டட் எல் என்று சொல்வார்கள், ஒரு எல் என்ற எழுத்தை தலைகளாக திருப்பினோமேனால் அது நேராக சென்று பக்கவாட்டில் வளையும் அல்லவா, அதுபோன்ற ஒரு அமைப்பு தான் இந்த எல்ஹெட் இன்ஜினில் இருக்கும். இந்த எல்ஹெட் இன்ஜினானது குறைந்த மற்றும் மிதவேக வாகனங்களில் பயன்படுத்தப்படுகிறது, அதாவது அந்த ஸ்லோ ஸ்பீட் இன்ஜின் என்று சொல்வார்கள், அந்த மிதவேக வாகனங்கள் மற்றும் குறைந்த வேக வாகனங்களில் பயன்படுத்தப்படுகிறது. உள்ளிழுக்கும் வால்வு, அதாவது இன்லெட் வால்வ், வெளியேற்றும் வால்வ் ஆகிய எக்ஸாஸ்ட் வால்வ், இதை சிலிண்டர் பிளாக்கில் பொருத்தப்பட்டு மேல் நோக்கி நகரும் வகையில் பொருத்தப்பட்டிருக்கும், அதாவது அந்த இன்லெட் எக்ஸாஸ்ட் வால்வ் இருக்கிறதல்லவா, அந்த இன்லெட் எக்ஸாஸ்ட் வால்வானது சிலிண்டரின் பக்கவாட்டில் அமைக்கப்பட்டிருக்கும், அதாவது அந்த வால்வுகள் அமைந்திருக்கும் பட்சத்தில் ஸ்பார்க் பிளக் ஆனதும் அதன் அருகிலேயே, அதாவது சிலிண்டர் ஹெட்டில் தான் இருக்கும். இந்த வால்வ் மெக்கானிசம் என்பது அதன் பக்கவாட்டில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அளிக்கும். இந்த எல் ஷேப் என்ற இருக்கிறதல்லவா, அதன் வழியாக அந்த எக்ஸாஸ்ட் வால்வ், இந்த படத்தை பார்த்தோமேயானால் சிவப்பு நிற வால்வு இருக்கிறது, அங்கே நீல நிற வால்வ், 2 நிறத்தில் வால்வுகள் இருக்கின்றன. அந்த சிவப்பு நிற வால்வு என்பது எக்ஸாஸ்ட் வால்வ், அதாவது வெளியேற்றும் வால்வை குறிக்கிறது. நீல நிற வால்வானது இன்லெட் வால்வை குறிக்கிறது. இங்கே நீல நிற வால்வான இன்லெட் வால்வ் மூடியிருக்கிறது, எக்ஸாஸ்ட் வால்வ் திறந்திருக்கிறது.
இந்த வெளியேற்றமானது அதாவது உள்ளே எரிந்த அந்த எரிபொருள் கலவையின் அந்த ஒரு புகையானது வெளியே தள்ளும் இந்த காட்சியினை பார்க்கிறோம். இதிலே இந்த எல்ஹெட் என்று சொல்லக்கூடிய சிலிண்டருக்கு பக்கவாட்டில் வால்வுகள் அமைந்த வண்ணம் இருக்கின்றன. இவை இந்த எல்ஹெட் இன்ஜினின் சிறப்பாகும். இவ்வாறு தனியாக அதாவது அதனுடன் சாராமல் அதன் அருகே பக்கவாட்டில் வைத்திருக்கும் பட்சத்தில் இந்த பாதிப்புகள் என்றால் இதன் ஆயுட்காலம் என்று கணக்கிடும் பொழுது இதன் அதிக அதாவது லாங் டேர்ம் என்று சொல்வார்கள் அதிகப்படியான ஒரு ஆயுளை கொண்டிருக்கும். இந்த எல்ஹெட் இன்ஜினில் மின்பொறி கட்டையானது சிலிண்டர் ஹெட்டின் மேல் பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும். இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளது பாரு சிலிண்டர் அந்த சிலிண்டரின் மைய அச்சிற்கு நேர்கோட்டு என்று பார்த்தோமேயானால் அங்கே அந்த மின்பொறி கட்டையானது இருக்காது, சிலிண்டர் ஹெட்டின் மேல் பகுதியில் இருக்கும். பக்கவாட்டில் நமது வால்வுகள் இருக்கிறதல்லவா, அதுபோன்று அங்கே இருக்கும். அந்த எரியும் அறையானது எல் வடிவத்திலேயே இங்கே காட்டப்பட்டுள்ளது. அந்த பிஸ்டனை பார்த்தோமேயானால் பிஸ்டன் சிலிண்டர் இரண்டிற்குமான ஒரு இடைப்பட்ட பகுதிகளில் எல் வடிவத்திலேயே அந்த எரியும் அறையானது இருக்கிறது. அந்த எரிபொருளானது எரியும் இடம் எல் வடிவத்தில் இருப்பதால் இந்த எல்ஹெட் இன்ஜின் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் ஐஹெட் இன்ஜின், ஐஹெட் இன்ஜின் என்பது வேறு ஒன்றுமில்லை, ஒரே அச்சில் உதாரணமாக அந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் அதன் மைய அச்சிற்கேற்றவாறே அதே அச்சிலேயே இங்கே இன்லெட் மற்றும் எக்ஸாஸ்ட் வால்வாகிய உள்ளிழுக்கும் மற்றும் வெளியேற்றும் வால்வுகள், மின்பொறிக்கட்டை இவையாவும் ஒரு அச்சு இணையும் பட்சத்தில் ஐஹெட் இன்ஜின் என்று அழைக்கலாம். இந்த ஐஹெட் இன்ஜினானது அதிவேக வாகனங்களிலும் பந்தய கார்கள், ரேஸ் கார்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரியான பந்தய கார்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் சிலிண்டர் தலைப்பகுதியில் உள்ளிழுக்கும் வால்வு, வெளியேற்றும் வால்வு பொருத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த ஐஹெட் இன்ஜினில் பார்த்தோமேயானால் சிலிண்டர் தலையின் பக்கவாட்டில் மின்பொறிக்கட்டையானது பொருத்தப்பட்டிருக்கும். ஐஹெட் இன்ஜினானது அதிவேக இன்ஜினாக செயல்படுகிறது. அதற்கு காரணம் நேரடியாக அந்த எரிபொருளானது, இப்பொழுது நாம் பெட்ரோல் காற்று கலந்த கலவையானது இங்கே நேரடியாகவே எரிக்கப்படுகிறது. எல் ஹெட் இன்ஜினில் பார்த்தோமேயானால் பக்கவாட்டில் எரிக்கப்படுவது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இங்கே நேரடியாகவே எரிக்கப்படுவதால் அதன் ஆற்றலானது அதிகமாக கிடைக்கும். ஆகவே அதிவேகத்தில் இந்த வகை இன்ஜின்களானது சுழலும். அதனால்தான் இது அதிவேக இன்ஜின்களில் பயன்படுத்தப்படுகிறது. எஃப் ஹெட் இன்ஜின் என்பது உள்ளிழுக்கும் வால்வு சிலிண்டர் ஹெட்டின் மேல் பகுதியில் பொருத்தப்பட்டு கீழ்நோக்கி நகரும்படியும் அமைக்கப்பட்டிருக்கும். மேலும் அந்த வெளியேற்றும் வால்வானது சிலிண்டர் ஹெட்டின் கீழ்ப்பகுதியில் பொருத்தப்பட்டு மேல் நோக்கி நகரும்படி அமைக்கப்பட்டிருக்கும். இங்கே இரண்டு வால்வுகளை பார்த்தோமேயானால் இந்த எக்ஸாஸ்ட் வால்வானது மேல் நோக்கி நகரும் பட்சத்தில் அந்த எரியும் அறையில் இருக்கும் நச்சு வாயுவானது வெளியேறும். இன்லெட் வால்வாகிய உள்ளிழுக்கும் வால்வை பொறுத்த மட்டில் அந்த வால்வானது உள்ளே அமைங்கினால் மட்டுமே அங்கே எரிபொருள் மற்றும் காற்று கலந்த கலவையானது உள் செலுத்தப்படும். இவ்வகையாக அங்கே உள்ளே செல்வதற்கும் வெளியேறுவதற்கும் இன்லெட் மற்றும் எக்ஸாஸ்ட் வால்வுகள் ஆங்காங்கே அந்த இன்ஜின் அமைப்பிற்கேற்ற மாதிரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வெளியேற்றும் வால்வு சிலிண்டர் ஹெட்டின் கீழ்ப்பகுதியில் பொருத்தப்பட்டு மேல் நோக்கி நகரும்படி இருப்பதனால் மின்பொறி கட்டையானது சிலிண்டர் ஹெட்டின் பக்கவாட்டில் பொருத்தப்பட்டிருக்கும். ஏன் அவ்வாறு பொருத்தப்பட்டிருக்கிறது என்றால் இங்கே இந்த இன்லெட் வால்வ் அதாவது உள் செல்லும் வால்வ் மற்றும் வெளியேற்றும் வால்வானது அருகருகே பக்கவாட்டில் அதன் மோஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வானது, முன்பின் செல்லும் நிகழ்வானது அமைக்கப்பட்டிருந்த முறைகள் காரணத்தினால் இந்த மின்பொறி கட்டையானது சிலிண்டர் ஹெட்டின் பக்கவாட்டில் பொருத்தப்பட்டிருக்கும். சிலிண்டர் தலையானது இரு பக்கவாட்டிலும் நீட்டிக்கொண்டிருப்பது டி ஹெட் இன்ஜின் ஆகும். இங்கே நாம் எஃப் ஹெட் இன்ஜினில் பார்த்தோமேயானால் இன்லெட் மற்றும் எக்ஸாஸ்ட் வால்வில் அதன் அமைப்பை பொறுத்து இருவேறு அமைப்புகளாக நாம் பிரித்திருந்தோம். அதனால் எஃப் ஹெட் இன்ஜின் அவ்வாறு இருந்தது. இங்கே டி ஹெட் இன்ஜின் என்பது இருவேறு அதாவது இன்லெட் மற்றும் எக்ஸாஸ்ட் வால்வுகளை சரிசமமாக வலது மற்றும் இடது பக்கங்களில் வைத்து கொள்ளும் பட்சத்தில் அந்த இரு பக்கவாட்டுகளில் சிலிண்டர் தலையானது நீண்டு கொண்டிருக்கும். அந்த நீண்டு கொண்டிருக்கும் பகுதிகளில் உள்ளிழுக்கும் வால்வு மற்றும் வெளியேற்றும் வால்வு இரண்டு வால்வுகளும் சிலிண்டர் ஹெட்டின் கீழ்ப்பகுதியில் பொருத்தப்பட்டு மேல் நோக்கி நகரும் வண்ணம் என்றால் இங்கே இன்லெட் வால்வ் மேல் நோக்கி நகரும் பட்சத்தில் அதன் போர்ட் என்று சொல்லக்கூடிய இன்லெட் போர்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த தரவிலிருந்து கீழிருந்து அதற்கான ஃபீடிங் செய்யப்படும். இங்கே எக்ஸாஸ்ட் வால்வ் என்று சொல்லும் பட்சத்தில் கீழிருந்து மேல் நோக்கி நகரும் அந்த வால்வானது அந்த புகையை
வெளியேற்றுவதற்காக அதன் பக்கவாட்டில் நாம் இணைக்கலாம். இணைத்திருக்கும் பட்சத்தில் அது எக்ஸாஸ்ட் வால்வாக திறந்து அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் என்று சொல்லக்கூடிய நச்சுப்புகைகளை வெளியேற்றும். இவ்வாறான பக்கவாட்டில் இன்லெட் மற்றும் எக்ஸாஸ்ட் வால்வின் அமைப்புகள் உள்ள இன்ஜினானது டீஹெட் இன்ஜின் ஆகும். இந்த டீஹெட் இன்ஜினில் மின்பொறி கட்டையானது சிலிண்டர் ஹெட்டின் மேல் பகுதியிலே பொருத்தப்பட்டிருக்கும். இங்கே ஸ்பெரிக்கல் ஷேப், அதாவது நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் லிஃப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த எல் ஹெட் இன்ஜின், ஐ ஹெட் இன்ஜின், எஃப் ஹெட் இன்ஜின் மற்றும் டி ஹெட் இன்ஜின், இந்த வகையாக நாலு வகையான இன்ஜின்கள் அதன் அமைப்பு, அதாவது இன்லெட் வால் மற்றும் எக்ஸாஸ்ட் வால் மற்றும் அதன் எரியும் அறைகள் இவற்றை வைத்து அதற்கு பெயரிடப்பட்டிருந்தது. அதே போல் இங்கே ஸ்பெரிக்கல் ஷேப் எரியும் அறை என்று சொல்லக்கூடிய ஒரு கோள வடிவ, கிட்டத்தட்ட அது ஒரு கோள வடிவத்தை போன்றே இருக்கும் சிலிண்டர் தலைப்பகுதியானது உட்புறமாக குளிர்ந்து அல்லது வெளிப்புறமாக குவிந்து, இங்கே நன்றாக கவனிக்க வேண்டும், உட்புறமாக என்றால் குளிர்ந்து அல்லது வெளிப்புறமாக என்றால் குவிந்து, இவ்வாறு இருக்கும் சமயத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு கோள வடிவமாகவே காட்சியளிக்கும். அந்த வடிவத்தில் இருக்கும் அந்த ஒரு எரியும் அறையில் உள்ளிழுக்கும் வால்வு, வெளியேற்றும் வால்வு, இவை இரண்டும் சிலிண்டர் தலையின் எதிரெதிர் திசையில் அமைக்கப்பட்டிருக்கும். இதில் மின்பொறிக்கட்டையானது சிலிண்டர் தலையின் பக்கவாட்டிலோ அல்லது சிலிண்டர் தலையின் மேற்புறத்தின் மையத்திலோ பொருத்தப்பட்டிருக்கும். அடுத்தபடியாக டீசெஞ்சினுக்கான எரியும் அறைகள், இவற்றை பற்றி பார்த்தோமே ஆனால் பெட்ரோலுக்கான எரியும் அறைக்கும் டீசல் இன்ஜினுக்கான எரியும் அறை இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கும் பொழுது, அங்கே பெட்ரோல் எரியும் அறை என்பது பெட்ரோல் மற்றும் காற்று, அதாவது எரிபொருள் காற்று கலந்த கலவையானது இங்கே கார்பரேட்டர் வழியாக இன்ஜினுக்குள் உள் செலுத்தும் பன்மடிமத்தின் மூலமாக, அதாவது இன்லெட் மேனிஃபோல்டின் வழியாக உள்ளே செலுத்தி அங்கே அழுத்தப்படுகிறது. அழுத்தப்படும் சமயத்தில் அங்கே மின்பொறிக்கட்டையானது மின்பொறியை கொடுத்து அதன் ஆற்றலை பெறுகிறோம். அதாவது அங்கே அழுத்து வீச்சின் இறுதியில் ஆற்றல் பெறப்பட்டு ஆற்றல் வீச்சாக கிடைக்கிறது. இவ்வாறு அந்த ஸ்ட்ரோக்கிலேயே, அதாவது ஆற்றல் வீச்சு என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த வீச்சிலேயே கிடைக்கும் பெட்ரோல் உபயோகப்படுத்தப்பட்ட இன்ஜினுக்கும் இங்கே டீசல் உபயோகப்படுத்தப்பட்ட இன்ஜினிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவெனில், டீசல் இன்ஜினில் அதன் அழுத்து வீச்சில் காற்றானது அழுத்தப்படுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் அங்கே அழுத்தப்பட்ட உயர் வெப்பநிலையில் இருக்கும் காற்றிற்கு நாம் இந்த எரிபொருளை தெளிக்கிறது மூலமாக அங்கே ஆற்றல் பெறப்படுகிறது. இவ்வாறாக இந்த இருவேறு கான்செப்ட் என்று சொல்லக்கூடிய டீசல் மற்றும் பெட்ரோல் இவற்றின் கான்செப்ட் வேறு வகையாக இருப்பதினால் இங்கே எரியும் அறைகளும் வேறுபட்டு இருக்கின்றன. அங்கே நாம் ஏற்கனவே பார்த்ததற்போல் இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்விற்கேற்றாற்போல் அதன் செயல்பாடுகள் மற்றும் எரியும் அறைகள் அமைந்திருந்தன பெட்ரோல் இன்ஜினில். இங்கே டீசல் இன்ஜின் என்று சொல்லும் பொழுது இங்கே ஓப்பன் எரியும் அறை மற்றும் ப்ரீ எரியும் அறை, அந்த ஓப்பன் எரியும் அறை மற்றும் ப்ரீ எரியும் அறைகளை பார்த்தோமேயானால் இதன் காரணம் என்பது ஓப்பன் கம்பஸ்டன் சேம்பர், ப்ரீ கம்பஸ்டன் சேம்பர் என்ற வார்த்தையிலேயே தெரியும். அதாவது அந்த எரியும் சமயத்திற்கு சற்று முன்னதாக, அதாவது தனியாக ஒரு துணை எரியும் அறையை வைத்து ப்ரீ கம்பஸ்டன் செய்யப்படும் முறை என்பது ப்ரீ கம்பஸ்டன் சேம்பரில் நடக்கும், அதுதான் ப்ரீ எரியும் அறை. இங்கே ஓப்பன் எரியும் அறையில் அங்கே சற்று குளிர்ந்த வண்ணம் இருப்பதால் அது ஓப்பன் எரியும் அறை என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக இந்த டீசல் இன்ஜினில் அந்த பெட்ரோல் இன்ஜினை காட்டிலும் ஓப்பன் எரியும் அறை மற்றும் ப்ரீ எரியும் அறைகள் இவ்வாறாக இருக்கின்றன. அதுபோக சுழல் வகை எரியும் அறை, ஸ்வில் கம்பஸ்டன் என்று சொல்வார்கள், ஸ்குவீஸ் வகை எரியும் அறை, ஸ்குவீஸ் கம்பஷன் சாம்பர், ஏர்செல் மற்றும் எனர்ஜி செல் என்று சொல்வார்கள், இவ்வாறாக வகைப்படுத்தலாம். இதில் ஓப்பன் எரியும் அறை என்பது ஓப்பன் கம்பஷன் சாம்பர், இது எக்காரணம் இந்த பெயர் காரணம் பெறுகிறது என்றால் இந்த குறைந்த மற்றும் அதிவேக வாகனங்களில் இந்த வகை இன்ஜின் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது இவ்வகை எரியும் அறையினுள் உள்ள பிஸ்டனின் தலைப்பகுதியில் பள்ளம் ஏற்படுத்தப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த படத்தை பார்த்தோமே ஆனால் அங்கே சிலிண்டருக்குள் ஒரு பிஸ்டன், அந்த பிஸ்டன் அதற்கு மேலே அந்த இன்லெட் வால்வ் என்று சொல்லக்கூடிய உள்ளிழுக்கும் வால்வு மற்றும் வெளியேற்றும் வால்வுகள் இருக்கின்றன. எரிபொருள் தெளிப்பானாகிய ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்கிறது. அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் நாம் அந்த எஃப்ஐ அதன் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர்களின் வகைகளை பார்க்கும் பொழுது நாசிலில் பார்த்தோமே ஆனால் லாங் ஸ்டம் நாசில் என்று சொல்வார்கள், அதை போன பகுதியில் பார்த்திருந்தோம். அந்த வகை லாங் ஸ்டம் நாசில்கள் இங்கே அந்த குழி போன்ற அமைப்பை ஏற்படுத்தப்பட்டுள்ள சிலிண்டரில்
உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த நீண்டு கொண்டிருக்கும் ஸ்டெம் வகையப்பட்ட எரிபொருள் தெளிப்பானானது இங்கே அந்த குழிக்குள் அங்கே எரிபொருள் அறையாக மாற்றி அந்த ஒரு எரிபொருள் அறையில் ஆற்றலை பெறச் செய்கிறது. இவ்வகை எரியும் அறையினுள் பிஸ்டன் தலைப்பகுதியில் பள்ளம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதனால் அந்த பள்ளமானது சரியாக மேட்ச் ஆகும்படி, உதாரணமாக அந்த இன்லெட் வால்வ் மற்றும் எக்ஸாஸ்ட் வால்வானது அந்த பள்ளத்தின் மேடு என்று சொல்லப்படக்கூடிய சிலிண்டரின் பிஸ்டன் அமைப்பு இருக்கிறது அல்லவா, அந்த பிஸ்டன் அமைப்பிற்கு அருகே அந்த இன்லெட் மற்றும் எக்ஸாஸ்ட் வால்வுகள் தொட்டு கொண்டிருக்குமாறு அமைக்கப்பட்டிருக்கும். ஆக அந்த இரு வால்வுகளுக்கு நடுவே, ஏனென்றால் அந்த சிலிண்டரின் மையப்பகுதியில் தான் அந்த குழி போன்ற அமைப்பு ஏற்படுத்தப்படும். ஆக அந்த வால்வின் அருகிலேயே அந்த எரியும் அறையானது இருப்பதால் இது அந்த ஓப்பன் எரியும் அறை என்று அழைக்கப்படுகிறது. சிலிண்டர் தலையின் மையத்தில் இன்ஜெக்டர் பொருத்தப்பட்டு அந்த ஏற்கனவே சொல்லியது போல அந்த ஸ்டெம் வகை நாசிலானது பயன்படுத்தப்படும். இரண்டாவதாக ப்ரீ எரியும் அறை. முதலில் நாம் பார்த்தது ஓப்பன் எரியும் அறை, இது ப்ரீ எரியும் அறை, ப்ரீ கம்பஷன் என்று சொல்வார்கள். ஏற்கனவே அதன் பெயர் காரணம் கூறியது போல முன்னமே, அதாவது கம்பஷன் சாம்பர் எரிபொருள் ஆனது எரியும் அறைக்கு செல்வதற்கு முன்பாகவே அதன் அருகிலேயே துணை எரியும் அறையில் எரியூட்டப்பட்டு இங்கே செல்வது, இதுதான் அதன் பெயர் காரணத்திற்கு காரணம், ப்ரீ எரியும் அறை என்று சொல்வார்கள். இது பொதுவாக அதிவேக வாகனங்களில் பயன்படுத்தப்படும் இன்ஜின்களில் இருக்கிறது. இதில் இரண்டு அறைகள் காணப்படும், அதாவது பிரைமரி மற்றும் செகண்டரி போன்று. இங்கே முதல் எரியும் அறை மற்றும் துணை எரியும் அறை, அதாவது ஆக்சிலரி கம்பஷன் சாம்பர் என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான ஒரு கம்பஷன் சாம்பர் மற்றொரு எரியும் அறை, அதாவது பிரதான மெயின் கம்பஷன் சாம்பர் என்று சொல்வார்கள். இவ்வாறாகிய இரண்டு கம்பஷன் சாம்பர், மெயின் கம்பஷன் சாம்பர் மற்றும் ஆக்சிலரி கம்பஷன் சாம்பர் என்று இரு வகையான கம்பஷன் சாம்பர்கள் ப்ரீ எரியும் அறைகளில் இருக்கிறது. இந்த இரு வகைகள் எதற்கு என்று பார்த்தோமேயானால், இந்த படத்தில் பார்க்கும் பொழுது இந்த வால், அதாவது இன்லெட் மற்றும் எக்ஸாஸ்ட் வால் ஆனது எங்கே உள்ளது, அந்த படத்தில் நேராக அந்த சிலிண்டரின் மையப்பகுதிக்கு அதன் அச்சிற்கு சமமாக இருக்கிறது. அதன் அருகிலே பார்த்தோமேயானால் இந்த ப்ரீ எரியும் அறை, அதாவது மெயின் கம்பஷன் சாம்பருக்கு அருகில் இருக்கும் இந்த ஆக்சிலரி கம்பஷன் சாம்பராக செயல்படுகிறது. இதனால்தான் இந்த வகை எரியும் அறையானது ப்ரீ எரியும் அறை என்று நாம் பெயரிட்டு அழைக்கிறோம். இந்த துணை எரியும் அறையானது மிகச் சிறியதாகவும் பகுதி எரிபொருளை எரிக்கும் இடமாகவும் விளங்குகிறது. அதாவது ஒரு பகுதி, சிறிய அளவு பகுதியை எரித்து இங்கே அந்த எரிதலை தொடங்கி வைக்கிறது. இவ்வாறாக ஏன் இருக்கிறது என்று பார்த்தோமேயானால், இந்த பெட்ரோல் வகை இன்ஜின்களில் பார்க்கும் பொழுது நாம் டைமிங் அட்வான்ஸ் என்று சொல்வோம் அல்லவா, அந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ் வகையில் தான் இங்கே, அதாவது அந்த எரிபொருளை முன்னதே சற்று அந்த டிடிசியில் அடைவதற்கு முன்னால், பிஸ்டனானது டிடிசியை அடைவதற்கு முன்னால் சற்று எரியூட்டப்படும் காரணத்தினால் இந்த ஆற்றலானது அதிகரிக்கப்படுகிறது. உள்ளிருக்கும் எரிபொருளானது முழுவதுமாக எரிக்கப்படுகிறது. எரிபொருளானது முதலில் துணை எரியும் அறையில் எரிய ஆரம்பித்து பின்பு பிரதான எரியும் அறைக்கு எரிதல் நடக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதற்கேற்றாற்போல் வடிவமைப்பை இந்த குறுக்குவெற்று தோற்றத்தில் நாம் காணலாம். இதில் வெப்பமூட்டி, அதாவது க்ளோ பிளக் என்று சொல்வார்கள், க்ளோ பிளக் என்பது பொருத்தப்பட்டு மின் இணைப்பு செய்யப்பட்டு இயக்கப்படும். இதனால் அந்த எரிபொருள் முழுவதுமாக எரிக்கப்படுகிறது. நாம் ஏற்கனவே சொல்லியது போல இருவேறு ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய இரு படிகளில் இந்த எரியும் அறையானது செயல்படுவதால் உள்ளே செல்லும் அந்த எரிபொருளானது முழுமையாக எரிக்கப்படுகிறது. அடுத்த வகையாக சுழல் வகை எரியும் அறை, அதாவது ஸ்ஃபில் கம்பஷன் சாம்பர் என்று சொல்வார்கள். இந்த ஸ்ஃபில் கம்பஷன் சாம்பர் என்று சொல்லக்கூடிய சுழல் வகை எரியும் அறையில் டர்புலண்ட் சாம்பர் என்ற ஒரு வேறு பெயரும் இருக்கிறது. டர்புலண்ட் என்றால் நாம் கேள்விப்பட்டிருப்போம், அதாவது இந்த லேமினார், டர்புலண்ட் இவ்வகை சொற்கள் எல்லாம் அந்த ஒரு ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய காற்றோ அல்லது திரவமோ, திரவ வகை ஒரு மீடியத்தை அதன் வேகத்தை வைத்து சொல்லக்கூடிய சொற்களாகும். அந்த லாமினார் மற்றும் டர்புலண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த டர்புலண்ட் என்ன வகைப்படுத்தப்படுகிறது என்றால் அதிக சுழற்சி உடைய என்று அர்த்தமாகும். இங்கே டர்புலண்ட் சாம்பர் என்று நாம் பெயரிட்டு கூறுவதற்கு காரணமானது உள்ளே அங்கே சுழற்சி முறையில், அதாவது அங்கே உள்ளிருக்கும் காற்று அழுத்தப்படும் பொழுது அது சுழற்சி முறையில் எரிவதாக கொண்டிருக்க வேண்டும். அதற்காகத்தான் இங்கே டர்புலண்ட் சாம்பர் என்ற ஒரு மற்றொரு பெயரும் இந்த சுழல் வகை எரியும் அறைக்கு நாம் சூட்டியுள்ளோம். இவ்வகை எரியும் அறையினுள் காற்று சுழன்று கொண்டு வரும்படி அமைக்க அது வடிவமைக்கப்பட்டிருக்கும்.
எவ்வாறு சுழன்று கொண்டு வரும்படி வடிவமைக்க முடியும் என்று பார்த்தோமே ஆனால் அந்த சிலிண்டர் ஹெட் என்று இருக்கிறது அல்லவா, அந்த சிலிண்டர் ஹெட் மற்றும் பிஸ்டன் ஹெட் இதன் இரு இடைகளுக்குள்ள அந்த கம்பஷன் சாம்பரில் நாம் அந்த காற்றை அழுத்தும் பொழுது ஒரு சுழற்சி உருவாவதற்காக ஒரு சிறிய துவாரங்களோ அல்லது தனியாக ஒரு பைபாஸ் அமைப்புகளோ ஏற்படுத்த முடியும். அவ்வாறு ஏற்படுத்தி அந்த காற்றின் சுழற்சியை ஏற்படுத்தினால் இந்த சுழல் வகை எரிமுறையானது செயல்படுகிறது. இந்த சுழன்று கொண்டு வரும் காற்றின் மீது இன்ஜெக்டர் மூலம் டீசல் தெளிக்கப்பட்டு முழுமையாக காற்றுடன் கலந்து எரியும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தபடியாக ஸ்குவீஸ் கம்பஷன் சாம்பர் என்று சொல்வார்கள், அதாவது ஸ்குவீஸ் எரியும் வகை, அது வகை எரியும் அறையாகும். இந்த ஸ்குவீஸ் வகை எரியும் அறையானது காற்றானது சிலிண்டரின் சுற்றுப்புறத்திலிருந்து மையத்தை நோக்கி செல்லும்படி, ஏனென்றால் இங்கே பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு சிலிண்டரின் நடுவே பிஸ்டன் இருக்கிறது. சிலிண்டருக்குள் அந்த பிஸ்டன் சிலிண்டரின் மேல் பகுதியில் அருகாமையில் செல்லும் பொழுது அங்கே அழுத்தப்படும் காற்றானது பக்கவாட்டில் இருக்கும் காற்றை அதன் மையப்பகுதிக்கு அழுத்தி தள்ளுவதாக, அதாவது சுழற்சி முறையில் தள்ளுவதாக இருக்கும்படி அதன் டிசைன் இருக்கும். எவ்வாறு அந்த டிசைனை அந்த ஒரு வடிவமைப்பினை செய்ய முடியும் என்று பார்த்தோமே ஆனால் இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு இந்த பிஸ்டனில் மையப்பகுதியில் ஒரு சிறிய பள்ளம் போன்று ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிட்டு அதன் அடியில், அதாவது அந்த பள்ளத்திற்கு அடிப்பகுதியில் ஒரு சிறிய இரு கோள அமைப்புகளை செய்தோமே ஆனால் காற்றானது அந்த கோள அமைப்பின் வழியாக அழுத்தப்படும் பொழுது இங்கே பக்கவாட்டில் இருக்கும் காற்றையும் உள்ளே மையத்துக்கு கொண்டு வரும் அமைப்பாக இது விளங்கும். இங்கே படத்தை பார்த்தோமே ஆனால் சிலிண்டர் பிளாக் மற்றும் பிஸ்டன்களின் நடுவே அந்த சுழற்சி எவ்வாறு உருவாகிறது என்று காட்டப்பட்டுள்ளது. இங்கே எரிபொருள் தெளிப்பானது இங்கே சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. காற்றானது சிலிண்டரின் சுற்றுப்புறத்திலிருந்து மையத்தை நோக்கி செல்லும்படி இந்த பிஸ்டனின் தலைப்பகுதியில் குழி ஏற்படுத்தப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த அமைப்பானது ஸ்குவீஸ் வகை எரியும் அமைப்பு அல்லது ஸ்குவீஸ் வகை எரிமறை என்று அறிந்தோம். மேலும் இந்த பிஸ்டன், இதில் இந்த ஸ்குவீஸ் வகை எரியும் அறையில் பிஸ்டனானது பிடிசியிலிருந்து டிடிசிக்கு செல்லும் பொழுது காற்றானது சுழன்று கொண்டு சுற்றுப்புறத்திலிருந்து மையத்தை நோக்கி அதிவேக சுழற்சியுடன் செல்கிறது. அது எதற்காக அவ்வாறு செல்கிறது முன்னரே ஒரு விளக்கத்தின் மூலம் பார்த்தோம். அவ்வாறு மையத்தை நோக்கி அதிவேக சுழற்சியுடன் செல்லும் பொழுது இந்த எரிபொருள் தெளிப்பான், அதாவது ஃபியூல் இன்ஜெக்டர் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் மூலமாக டீசல் தெளிக்கப்பட்டு எரியூட்டப்படுகிறது. அடுத்தபடியாக ஏர் செல் மற்றும் எனர்ஜி செல் என்று சொல்வார்கள். ஏர் செல் மற்றும் எனர்ஜி செல், அதாவது செல் என்பது ஒரு அறையை குறிப்பதாகும். ஏர் செல் என்பது காற்று அறை மற்றும் எனர்ஜி அறை, இதன் பெயர் காரணமாகவே நாம் அறிகிறோம். இங்கே ஏர் செல் எரிமறையில் பிரதான எரிமறையுடன் துணை எரிமறையானது குறுகலான பாதை வழியாக, அதாவது நேரோ பேசேஜ் வழியாக தொடர்பு படுத்தப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் படத்தை பார்த்தோமேயானால் பிரதான எரிமறையாகிய ஒரு எரிமறை இருக்கிறது, அந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, அது இருக்கிறது. இங்கே பக்கவாட்டில், அதாவது சிலிண்டரின் பக்கவாட்டில் எரிபொருள் தெளிப்பான். இந்த இருவேறு படங்களை பார்த்தோமேயானால் குறுக்கு வெற்று தோற்றத்தை இங்கே நாம் காணலாம். ஒன்று அது பக்கவாட்டு தோற்றமாகும், இது மேற்பக்க தோற்றம். ஒன்று அந்த முதல் படமானது பக்கவாட்டு தோற்றம். இந்த பக்கவாட்டு குறுக்கு வெட்டு தோற்றத்தில் அந்த இன்ஜெக்ஷன் அமைப்பானது, அதாவது அந்த எரிபொருள் தெளிப்பான் என்று சொல்லக்கூடிய ஃபியூல் இன்ஜெக்டரானது சிலிண்டரின் பக்கவாட்டில் பொருத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் என்பது காட்டப்பட்டுள்ளது. இந்த மேற்பக்க தோற்றம் என்றதை பார்க்கும் பொழுது இந்த பிரதான எரியும் அறையில் ஃபியூல் இன்ஜெக்டரின் அருகே பார்த்தோமேயானால் ஒரு சுழற்சி உருவாவதை போன்ற ஒரு தோற்றத்தை இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அந்த நேரோ பேசேஜ், ஏனென்றால் இந்த பிரதான எரிமறை மற்றும் அதனுடன் துணை எரிமறையானது குறுகலான பாதை வழியாக தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த பிரதான எரிமறையில் நடக்கும் விஷயங்கள் இங்கே துணை எரியும் அறையில் வேறு வித மாற்றங்களை உருவாக்கிவிடக்கூடாது. இங்கே துணை எரியும் அறையில் நாம் இன்ஜெக்ஷனை ஸ்டார்ட் செய்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக இங்கே பிரதான எரியும் அறையில் நாம் கொண்டு செல்ல இயலும். அதே ரிவர்ஸ் முறையில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த நேரோ பாசேஜ் என்பது உதவுகிறது. இதனால் அழுத்தும் வீச்சின் போது அழுத்தப்பட்ட காற்றானது குறுகிய பாதை வழியாக சுழன்று கொண்டு பிரதான எரியும் அறையை அடையும் பொழுது மிகப்பெரிய அளவிலான சுழற்சியை அடைகிறது. இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறே சுழற்சி அடையப்படுகிறது. அவ்வாறு சுழற்சியை அடைந்து
அதன் மீது இன்ஜெக்டர் மூலம் டீசல் தெளிக்கப்பட்டு எரியூட்டப்படுகிறது. இந்த ஸ்ரில் ஸ்குவிஸ் இது போன்ற அமைப்பிலும் இதே வகை சுழற்சியைத்தான் நாம் கண்டிருந்தோம். அந்த வகை இன்ஜின்களில் சுழற்சியானது அந்த பிஸ்டனின் டாப் சர்ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய மேல் பக்க ஒரு வடிவமைப்பை மாற்றுவதன் மூலம் கிடைத்த ஒரு சுழற்சியாகும், டர்புலன்ட் என்று சொல்வார்கள். அதுபோன்று இங்கே பிரதான மற்றும் துணை எரியும் அறையின் வழியாக இந்த சுழற்சியானது பெறப்படுகிறது. அவ்வாறு சுழற்சி பெறப்பட்டு அங்கே அதிக அழுத்தம் மற்றும் சுழற்சியுடன் இருக்கும் காரணத்தினால் அந்த நேரத்தில் இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் மூலம் எரிபொருளானது தெளிக்கப்படும் பொழுது அதிக ஒரு ஆற்றலை நாம் பெறுகிறோம். அந்த டீசல் தெளிக்கப்படுவதனால் அந்த எரிபொருளானது எரிக்கப்பட்டு நன்கு முழுமையாக எரிக்கப்படும் நிலையும் உருவாகிறது. இவ்வமைப்பின் செயல்பாடுகள் ப்ரீ எரியும் அறையின் செயல்பாட்டை போன்றதே ஆகும். நாம் இதுவரை முன்னமே பார்த்த அந்த ப்ரீ எரியும் அறை என்ற செயல்பாட்டை போன்றது ஆகும். இதுபோன்று இந்த எனர்ஜி செல் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பானது லெனோவா எரியும் அறை என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஏர்செல் மற்றும் ப்ரீ எரியும் அறையினை போன்றே செயல்படும். அதாவது இதற்கு முன்பாக பார்த்தோம் அல்லவா, ஏர்செல் மற்றும் அந்த ஒரு பகுதி, ஏர்செல் மற்றும் எனர்ஜி செல்லின் முந்தைய பகுதி ஏர்செல் பகுதி போன்றும் செயல்படும், ப்ரீ எரியும் அறையினை போன்றும் செயல்படும். இந்த எனர்ஜி செல்லும் பிரதான சேம்பருடன் குறுகிய வழியில் இணைக்கப்பட்டிருக்கும். ஏர்செல்லில் இருக்கின்ற குறுகிய நேரோ பேசேஜ் போன்றே இதிலும் இருக்கிறது. இந்த எனர்ஜி செல் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது குறுகிய வழியில் துவங்கி எரியும் அறையின் கொள்ளளவை அதிகப்படுத்தி காற்றை உள் செலுத்துவதால் 10% காற்றானது எனர்ஜி செல்லின் உள்ளே சென்று அழுத்தத்தை அதிகரிக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு வெஞ்சுரி போன்று குறுகிய பாதையிலிருந்து இங்கே வெளி செல்கிறது. அந்த வழியாக செல்லும் பொழுது அழுத்தத்தை 10% காற்றானது எனர்ஜி செல்லின் உள்ளே சென்று அதன் அழுத்தத்தை அதிகரிக்கின்றது. மேலும் இந்த அழுத்தப்பட்ட காற்றின் மீது பிரதான சிலிண்டரில் டீசல் தெளிக்கப்படுவதால் எரிதல் ஆரம்பித்து எனர்ஜி செல்லை அடைகிறது. இந்த பிஸ்டனானது டிடிசி, அதாவது டாப் டெட் சென்டர் என்று சொல்வார்கள், அந்த டிடிசியிலிருந்து பிடிசியை நோக்கி நகரும் பொழுது அழுத்த வேறுபாடு நடைபெறும். ஏனென்றால் இங்கே நாம் பிரதான செல் மற்றும் அதற்கு ஒரு துணை செல் என்று இரு விதமான ஒரு எரிபொருள் எரிக்கும் அறை இருப்பதனால் அந்த அழுத்த மாறுபாடானது டிடிசியிலிருந்து பிடிசி நோக்கி பிஸ்டனானது நகரும் பொழுது அழுத்த வேறுபாடு ஏற்படுகிறது. அவ்வாறு அழுத்த வேறுபாடு ஏற்படுவதால் சுழற்சி உருவாகி அதன் காரணமாக அந்த எரிபொருளானது முழுமையாக எரிக்கப்பட்டு ஆற்றல் பெறப்படுகிறது. இவைதான் இந்த டீசல் இன்ஜினுக்கான எரியும் அறைகள் மற்றும் பெட்ரோல் இன்ஜினுக்கான எரியும் அறைகளாகும்.